வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒருத்தங்க புது மேடை வந்து நம்ம செல்லக்குட்டிக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்ருக்காங்க. நம்ம கையிலே தான் ஊட்டி விடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அதுங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. எங்கன்னா கொடுத்துட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்னு இல்லாமல் நான் என் கையாலே தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே குரங்குகளுக்கு நிறையா ஃபுட்லாம் கொடுத்துருக்காங்களாம். இருந்தாலும் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது கொடுக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. இதுவும் நமக்கு ஒரு சந்தோஷமான தருணம் தாங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு புதுசாக தான் கொடுக்கலாம். அவங்களுக்கு எந்த சேட்டையும் பண்ணாமல் இந்த குரங்குகளை வாங்கி சாப்பிட்டு போகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. இதை பார்க்குறதுக்கும் சரி, நம்ம குட்டிகளும் எந்த விதமான சேட்டைகளும் பண்ணாமல் பொறுமையாக வந்து வாங்கிட்டு போகிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் பெரிய குரங்கு வந்தால் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். ஏன்னா சின்ன குரங்குலாம் பயந்தடிச்சு ஓடியே போயிடும். அதுகிட்ட இருந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒரு சில வாட்டிலாம் இழுத்து போட்டு சாத்து சாத்து சாத்திருக்குங்க. எனக்கு இல்லாமல் உனக்கு மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இது மட்டும்தாங்க நம்ம குரங்குகிட்ட பிடிக்காத விஷயமே. என்ன தான் பாருங்கள், குரங்கோட கேரக்டர் என்றைக்கும் மாற்ற முடியுமா? நாம் ட்ரைவனாக பண்ணி பார்க்கலாம், மாற்றதுக்கெல்லாம் என்றைக்கும் சான்ஸே இல்லை. சின்ன குட்டி பாருங்கள் எவ்வளோ ஆசையாக வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்கு அப்படின்றத இதே மாதிரி சந்தோஷமான தருணங்களை நீங்களும் அனுப்பிடுவாங்க. இதே மாதிரி வாயிலாக ஜீவங்களுக்கு கொடுத்த வருவாங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாக இருக்கட்டும், அது வாழ்நாளில் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும் கண்டிப்பாக. இந்த மாதிரியான சந்தோஷமான தருணங்கள்லாம் யாரெல்லாம் அனுபவிக்கிறீங்க அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, தொடர்ந்து நோய் சொல்லுங்கள். ஆதரவு அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த தருணத்தில் தெரிவித்துக்கணும். தேங்க்யூ.